இடி சத்தம் கேட்டா ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் இடைவேளை விட்டு நிக்கணும். காதுகளை இப்படி ரெண்டு கையால மூடிக்கணும். கால்களை ஒண்ணா சேர்த்து இப்படி கீழே உட்காரணும். இதனால இடி சத்தத்துல இருந்து நம்ம காதுகளை காப்பாத்திக்கலாம். இப்படி கீழே உட்கார்றதுனால மின்னலால வரும் உயிரிழப்பை தவிர்க்கலாம். இங்க பாருங்கப்பா, ஏ இப்படி கத்துறா? அவங்க நம்மள காப்பி அடிச்சு கேலி பண்றாங்க. அவங்க நம்மள காப்பி அடிக்கல, மின்னல்ல இருந்து அவங்களை காப்பாத்திக்க கத்துக்கறாங்க. அதே நினைச்சிட்டு இருக்காத, முதல்ல நாம நம்ம வீட்டுக்கு ஓடுவோம் வாங்க. மின்னலுடன் கூடிய இடி சத்தம் கேட்கும் போது நீங்கள் ஒதுங்க இடமில்லாமல் திறந்த வெளியில் இருந்தால் தரையில் இப்படி அமர்ந்து காதுகளை நன்றாக மூடிக்கொள்ளவும். உங்கள் குதிகால்கள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். குதிகால்கள் சேர்த்திருப்பது மிகவும் முக்கியம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மின்னல் தாக்கும் அபாயம் உள்ளவைகள் உயரமான மரங்கள், மின் கம்பங்கள், மின் கம்பிகள், ஆறுகள் மற்றும் குளங்கள். ஆகவே அவற்றிலிருந்து விலகி இருங்கள். விழிப்புடன் இருப்போம், தயாராக இருப்போம். கடும் புயல் உங்கள் இல்லத்திற்கு பேராபத்தை விளைவிக்கலாம். உங்கள் சொத்துக்களை சேதப்படுத்தி உங்கள் அனைத்து உடைமைகளுக்கும் பேரழிவு ஏற்படுத்தலாம். அதே சமயம் உங்கள் உயிரை பறித்துவிடும் என்று எண்ண வேண்டாம். புயலில் சிக்கி தவிக்கும் போது சாதாரண சிறு பொருட்கள் கூட உயிர்காக்கும் பொருட்களாக மாறும். நல்ல தண்ணீரை சேமித்து வைக்கவும், மருந்துகள் அடங்கிய முதலுதவி பெட்டியை வைத்திருக்கவும், உறுதியான கயிறு, லாந்தர் விளக்கு, பேட்டரியில் இயங்கும் டார்ச் லைட், கூடுதல் பேட்டரிகள், உலர்ந்த பழங்கள், மெழுகுவத்திகள், தீப்பெட்டிகள் மற்றும் மண்ணெண்ணெய், இவற்றுடன் ரேஷன் கார்டு போன்ற முக்கிய ஆவணங்களை நீர்புகாத பைகளில் போட்டு வைக்கவும். விழிப்புடன் இருப்போம், தயாராக இருப்போம். வெள்ளம் மிக அபாயகரமானது. வெள்ள நீரில் இறங்கக்கூடாது. இறங்கித்தான் ஆக வேண்டுமென்றால் தகுந்த காலணிகள் அணிந்து இறங்க வேண்டும். நீரின் ஆழத்தை அறிய ஒரு கம்பை பயன்படுத்தவும். பாதாள சாக்கடை, கழிவு நீர் பாதை, மழைநீர் வடிகால் ஆகியவற்றிலிருந்து விலகிச் செல்லவும். மின் கம்பங்கள் அருந்த மின்கம்பிகள் அருகில் செல்ல வேண்டாம். கிருமி நாசினிகளை பயன்படுத்த வேண்டும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்து நோய்கள் பரவாமல் காப்போம். புதிதாக சமைத்த உணவு அல்லது உலர வைக்கப்பட்ட உணவினை உண்ண வேண்டும். கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அல்லது குளோரின் கலந்த தண்ணீரை பருக வேண்டும். வெள்ளத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறும் போது மின் இணைப்புகளையும் சமையல் சிலிண்டரையும் அணைக்கவும். அனைத்து பொருட்களையும் நீரால் பாதிக்கப்படாத உயரத்தில் வைக்கவும். கழிப்பறையையும் நீர் வடிகால் வழியையும் அடைத்து விடவும். அவசரகால பொருட்கள் அடங்கிய பையை கையில் வைத்திருக்கவும். வெளியேற வழியின்றி சிக்கிக் கொண்டால் அவசர உதவி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விழிப்புடன் இருப்போம், தயாராக இருப்போம். பெரும் வெள்ளம் பேராபத்தை ஏற்படுத்தும். வெள்ளத்திற்கு பின்வரும் பின் அபாயங்களை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் கடைபிடிக்க வேண்டியவை: வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட உணவை உண்ணக்கூடாது, அது நம் உடலில் நோயை உண்டு பண்ணும். புதிதாக சமைக்கப்பட்ட உணவு அல்லது உலர்ந்த பழங்கள், தானியங்கள் போன்ற பண்டங்களை உண்ண வேண்டும். கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அல்லது குளோரின் கலந்த தண்ணீரை பருக வேண்டும். தண்ணீர் வரும் பைப்புகள் உடைந்திருந்தால் குழாய் நீரையும் கழிப்பறையையும் உபயோகப்படுத்த வேண்டாம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருங்கள். தேங்கி நிற்கும் வெள்ள நீரில் குழந்தைகளை விளையாட அனுமதிக்க வேண்டாம். உடைந்த மின் சுவிட்சுகளை பயன்படுத்த வேண்டாம், அது உயிருக்கு ஆபத்தாகிவிடும். மின் கம்பங்கள், மின்சார கம்பிகள் ஆகியவற்றிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மலேரியா போன்ற நோய்கள் பரவாமல் இருக்க கொசுவலையை பயன்படுத்தவும். விழிப்புடன் இருப்போம், தயாராக இருப்போம். தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆலோசனையுடன் அவர்கள் வீட்டை கட்டினார்கள். இன்று அது அவர்களை காப்பாற்றியிருக்கிறது. உங்கள் பகுதியின் பூகம்ப மண்டலத்தை தெரிந்து கொண்டு கட்டுமான பொறியாளரிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள். உங்கள் இல்லம் பாதுகாப்பானதாக இருந்தால் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீர்கள்.